சன்ஷைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு இசை அரசன் பற்றி இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இசை அரசன் அப்படின்னதும் யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் தாங்க நம்ம பாடும் நிலா திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். பின்னணி பாடகர் என்றாலே அது நமக்கு நினைவுபடுத்துவது நம்ம எஸ்பிபி அவர்களைத்தான். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு எஸ்பி சம்பமூர்த்தி மற்றும் சகுந்தல் அம்மா தம்பதிக்கு மகனாக கொன்னடம்பேட்டை நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்தவர். 5 சகோதரியும் 2 சகோதரரும் உடன் பிறந்தோர் ஆவர். தெலுங்கை தனது மொழியாக கொண்ட இவர் தனது இளம் வயதிலேயே இசையில் நாட்டம் கொண்ட தனது தந்தையுடன் பயணித்து இசையை முறையாக கற்றவர். கல்லூரியில் படிக்கும் போதே பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார். 1966ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படத்தில் தனது முதல் பாடலை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியில் பாட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. முதலில் அவருக்கு தமிழ் மொழி சிறிது கடினமாகவே இருந்துள்ளது. MSV போன்ற பெரிய இசையமைப்பாளர்கள் முக்கிய தமிழ் வார்த்தைகளை நீ நன்று பயிற்சி எடுத்துவிட்டு வா என்று கூறி திருப்பி அனுப்பியும் வைத்துள்ளனர். ஹிந்தி மொழியில் முதன் முதலில் பாடலை ஏ துஜே கேலியே படத்தின் மூலம் பதிவு செய்தார். இதற்கு மிகவும் உதவி செய்தவர் திரு பாலச்சந்தர் அவர்கள் ஆவர். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் சுமார் 46,000 பாடல்களை பாடி சாதனை படைத்துள்ளார். 1970களில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் எனவும், 1980களில் ரஜினி, கமல், மோகன், கார்த்திக் எனவும் பல ஹீரோக்களுக்கு தன் குரலால் பின்னணி பாடல் பாடியுள்ளார். தமிழ் திரையுலகில் இளையராஜா, எஸ்பிபி என்றாலே அது ஒரு மாயாஜாலம்தான். இவர்களது கூட்டணியில் வந்த அனைத்து பாடல்களும் இன்றும் நம் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. இவர் சினிமா பாடல்கள் மட்டுமின்றி பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். தனது இசை திறமையால் பல விருதுகளையும் குவித்துள்ளார் எஸ்பிபி. கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே என்ற பாடலும், தேவர் மகன் திரைப்படத்தில் வானம் தொட்டு போன மானமுள்ள சாமி என்ற பாடலும் ரசிகர்களை கட்டி போட செய்தது. அதிக வேலை பளுவில் இருந்தாலும் இரவு தூங்கும் முன் எஸ்பிபியின் பாடலை கேட்ட பின்னே ஓய்வுக்கு செல்பவர்கள்தான் இன்று அதிகம் காணப்படுகின்றனர். பாடும் நிலாவாக உலா வந்த எஸ்பிபி அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் செப்டம்பர் 25ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். மண்ணுலகம் மகிழ்வித்து விண்ணுலகம் சென்றாயோ என்று ரசிகர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க அவருக்கு விடை கொடுத்தனர்.